ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க எங்க வீட்டு சைடு எல்லாம் மழையே வரல, உங்க வீட்டு சைடு மட்டும் எங்க இருந்து மழை வருதுன்னு. எங்க வீட்டு சைடு டெய்லி மழை வருது, டெய்லி என் துணி நனையுது. இப்ப பா காட்டு துணி, நிக்குது பாரு, இங்க பாருங்க. கொஞ்ச நேரத்துல வந்து இருட்டிருச்சு, கம்ப்ளீட்டா இருட்டிருச்சு. கட 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 பொத்துனு ஊத்தும், டெய்லி நிக்குதே புலப்புதான். ரெண்டு நாளா வந்து என் துணி தப்பிச்சிருச்சு. இன்னைக்கு நான் முன்னெச்சரிக்கையா இப்ப போய் பார்த்தேன், துணி தப்பிச்சிருச்சு. இப்ப நான் துணி காய போடணும், அதனால காய போடாமச்சுல இருக்கேன். வெளில போய் சுத்திட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா கட்லா மீன் வாங்கி வந்திருக்கோம். கட்லா மீன் காலையில பிள்ளைங்களை டிராப் பண்ண போறோம்னவங்க நாங்க ரெண்டு பேரும் ஊரை சுத்து 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 சுத்துன்னு சுத்தி கடைசியா இதுதான் டயர்டாயிட்டோம். டயர்ட் ஆனதும் இல்லாம இதை சுத்து சுத்து சுத்தி இதை போய் இதான் பிடிச்சிட்டு வந்துருக்குறோம். நாங்க வேற எதுவும் கிடைக்கல, கிடைக்கல. இன்னைக்கு ஃப்ரைடே இல்ல, ஆக்சுவலி நாங்கள் போனது வந்து பசங்களை காலேஜில் ட்ராப் பண்ணோம். ட்ராப் பண்ணிட்டு அப்படியே கோவளம் போகலாம் அப்படின்னு ஓஎம்ஆர் ரோடு போனோம். பிடிச்சோம், ஆனால் வந்து நடுவில் கொஞ்சம் ஒர்க்லாம் இருந்தது எங்களுக்கு. எல்லா ஒர்க்கையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அப்படியே சரி வேலைக்காகாது, இதுக்கப்புறம் இதுக்காக கோவளம் போக வேண்டாம், அப்புறம் பிள்ளைங்களுக்கு தெரிஞ்சால் பிள்ளைங்களும் கத்துவோம். கோவளம் போயிட்டு நீங்கள் மட்டும் இது பண்ணிட்டு வந்தீங்களா, பீச்சுக்கு போனீங்களா அப்படின்ட்டு சரி வேண்டாம் அப்படின்ட்டு அப்படியே திரும்பி வந்துட்டோம். அதுவும் இல்லாம ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு மீன் வெட்டுறதை பார்த்தாலே எனக்கு கோவம் வரும். ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு வந்து மீன் பத்தியா நல்லா மறந்துச்சு. எனக்கு மீன் வெட்டினாவே வந்து அழகா வெட்டணும், அப்பதான் பாக்குறதுக்கு அழகா இருக்கும். ஒரு மீன் இப்படி, ஒரு மீன் இப்படி, ஒரு மீன் இப்படி, இந்த மாதிரி வெட்டினாங்கன்னு வைங்களேன் எனக்கு காண்டாகும். எனக்கு அப்படியே டென்ஷன் ஆயிடுச்சு. பையன் சின்ன பையனா இருக்கிறதுனால கம்முன்னு விட்டுட்டேன். இதே பெரியவங்க யாரா இருந்தா தான் திட்டி இருந்திருப்பேன், என்ன இப்படி மீன் வெட்டுறீங்கன்னு நான் கேட்டிருந்திருப்பேன். அந்த குழந்தைங்களுக்கு தெரியல அப்படின்னா நம்ம தான் சொல்லி கொடுக்கணும், அப்பதான் வந்து அடுத்தவங்க திட்ட மாட்டாங்க. அது இந்த மீன் எல்லாம் வந்து டப்பு டப்புன்னு தான் வெட்ட முடியும். இது பேர் என்ன, வெட்ட முடியும் பட் ஆனாலும் வந்து இது பேர் கட்டலாம். டப்பு டப்புன்னு தான் வெட்ட முடியும்ப்பா, ஆனா கொஞ்சம் பொறுமையா வெட்டி இருந்திருக்கலாம். ஓகே விட, நமக்கு வாய்த்தது இவ்வளவுதான் நினைச்சிட்டு நம்ம வந்து என்ன வேலைக்கு போறோமோ அந்த வேலைதான் திங்கறத பாக்க முடியுமா, அதனால கொஞ்சம் அப்செட்டா இருந்ததுனால சாப்பிடல. கடைசியில வந்து எல்லாரும் இந்த மீன் தான் போனாங்க. மீன் நல்லா இருக்கும்பா. கட்லா எங்க ஊர்ல எல்லாம் டேம் சைடு பார்த்த அப்படின்னா ரோகு கட்லா ஜிலேபி. ஜிலேபி எனக்கு ரொம்ப பிடிக்கும், குட்டி ஜிலேபி. இதுதான் கிடைக்கும், சூப்பரா இருக்கும். ஆனா மீன் மழை செம்மையா ஊத்துது மத்தியான நேரத்துல. இந்த நேரத்துலதான் நீ வந்து என்ன சாப்பிடுவேன், நீ மீன் குழம்பு மீன் வறுவல் கொடுத்தீங்கன்னா செம்மையா சாப்பிடுவேன். அதுக்குதான் வெயிட்டிங். மீ ஆல்சோ வெயிட்டிங். அழகா போட்ட மசாலா. ஓகே செம்மையா இருக்குதா மசாலா. நம்பலாமா? அப்படியே வயித்த பரட்டுது, எனக்கே பரட்டுது. நீயாச்சும் சும்மா உட்காந்துன்னு இருக்க, என்ன வேலை செய்யற? சும்மா உட்காந்துக்கிறேனா? வீடு வீடு நான் வேலை செய்யணும், ஞாபகம் வச்சுக்கோ. திங்க் பண்ணிட்டு இருக்கேன், மீன் நல்லா செய்வியா செய்ய மாட்டியா, மீன் குழம்பு நல்லா வைப்பியா வைக்க மாட்டியா, இந்த மாதிரி ஆயிரம் கேள்விகள் என் மைண்ட்ல ஓடிட்டு இருக்குது. அதுக்கு 20 நிமிஷம் கழிச்சு தான் பதில் தெரியுமா?1000 குறைகள்ல இது ஒரு குறை. பயங்கர பசி. மீன் அப்படியே வருத்தினா ஒரு மீன் டேஸ்ட் பண்ணி பார்ப்பேன்ல. நான் கொடுக்க மாட்டேன், கொடுக்க மாட்டேன். நான்
நான் குடிக்க மாட்டேன். சரி, நீ குடுக்கிறது குடுக்காத பத்தி அப்புறம் பாப்போம். எனக்கு தோன்றதுதான் உங்களுக்கும் தோணுதா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லுங்க. என்ன அப்படின்னா, இப்ப இந்த வெங்காயம் தக்காளி வதக்குறது, அந்த பீஸ் வெட்டுறது, அதெல்லாம் வந்து பார்க்கும் போதே அழகா இருந்தா குழம்பு வந்து நல்லா இருக்கும். கரெக்டா இல்லையா? அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் நல்லா இருக்குது. வெங்காயம் தக்காளி அழகா வெட்டிட்டா குழம்பு டேஸ்ட் ஆயிடும் அப்படிலாம் கிடையாது. அதுக்கு அப்படி பாத்தீங்கன்னா ஹோட்டல் எல்லாம் வெட்டுறாங்க, இவ்வளவு ஃபாஸ்டா கட 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 கடன்னு வெட்டுறாங்க. புரியுதா? புரியுதா? அப்போ உப்புக்காரம் இல்லாமல் வறுத்துட்டு எல்லாத்தையும் சும்மா நாலு பேர் போடுவோம். நம்ம ரெண்டு பேர் இப்போ சாப்பிட்றதுக்கு தானே வந்தா இவங்க யாரும் சாப்பிட போகிறது இல்லை, நைட்டு தான் சாப்பிடுவோங்க. அது ஏன் முதல்ல வறுத்து வச்சுக்கிட்டு? பிடிக்கும். ஆ, நான் குறை சொல்லியே மீன் குழம்பு, யார் சொன்னா குறை? நீ 1000 குறை இருக்கும் ஒரு இதில் என்னமோ வெந்தயம் கருக்குனதுக்காக பேசுகிற எப்படி அப்படின்னு. நீ என்ன சொன்ன? என்ன உள்ள நுழையும் போதே நீ ஸ்டார்டிங்கே எனக்கு முட்டுக்கட்ட போட்ட. என்ன போட்ட? குழம்பு நல்லா இல்லைன்னா என்ன கேட்க கூடாது அப்படின்னு. அப்ப எனக்கு பயம் வரும்ல. இப்ப இருக்கிற பசியில நீ எப்படி வச்சாலும் அது தேவாம்பிரதமா தான் தெரியும், சாப்பிடுவோம். டோன்ட் வரி. அப்படியே கண்ணை கட்டுது, மழை நின்றுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நானும் இந்த ஒரு மீன் குழம்புக்கும் மீனுக்கும் இவ்வளோ நேரம் இப்படி வந்து நின்னுக்க வேண்டியதாக இருக்குது. பற்றியா கேமராவை பிடிச்சிக்கின்னு. சரி, இது ரைஸ் ஆயிடுச்சா? இப்போ ரைஸ் என்ன விசில் வரலையே, எல்லாம் ஆகும்போது அதுவும் ஆகிடும். கரெக்டாக அதுவும் கரெக்டாக டைமிங் இருக்கும். குழம்பு கொதிக்கும், மீன் வறுத்தா வேலை முடிஞ்சு போச்சுன்ற. சட்டு புட்டு நிறுத்தி வச்சு சாப்பிடணும். ஏ, கொண்டாடுவோம். ரெண்டு விசில் வந்துருச்சு, கொதிக்க ஆரம்பிச்சிச்சு மீன் குழம்பு. இன்னும் 5 மினிட்ஸ் இருக்கா? 10 மினிட்ஸ் இருக்காப்பா? தேங்காய் அரைச்சி ஊற்றியாச்சு. மீன் குழம்பு ஓவர். இன்னொரு கொதி வரணும்ல. இன்னொரு கொதி வந்தோடனே மீனை தூக்கி போட்டிங்கன்னா வேலை முடிஞ்சிச்சு. ரைட். என்ன காஞ்சிச்சு? என்ன காஞ்சிச்சுப்பா? சீக்கிரம் போட்டுப்பா, அதுக்கு தான்ப்பா நானும் வெயிட்டிங்க. ஏ, நல்ல பா. ஏ, அப்படி குத்தாத, ஏன் உடைக்கிற? உடைக்கல, கையில தான் இடம். எதுக்கு உனக்கு இப்போ பாரு? இல்லை இல்லை, உள்ள கேப் இதுக்கு மசாலாலாம் பிடிக்கணும்ல அதுக்கு. இவ்வளோ நேரம் பிடிச்சிருக்கோம், போடு. கமான், அப்படி போடு, திருப்பி போடு அருவாவை. என்னப்பா அது? ஒன்றுமே இல்லைப்பா, அது தூக்கி போடுறப்பா. அதெல்லாம் கணக்கு வைப்பேப்பா எனக்கு. அதனால் இந்த மாதிரி முழு சதையாக இருக்கிறது தான் போடணும்ல. ரெண்டே ரெண்டு தானே கொடுப்பேன். அவள் தான் போதும், 4 மட்டும் போட்டு போதும். ம், பிள்ளைங்களுக்கா? எல்லாருக்கும். எப்படி இருக்குதுன்னு சாப்பிட்டு பாப்போம். என்ன தேதி? என்ன என்ன மீன்? கட்லா. கட்லாலாம் நான் சாப்பிட்டதில்ல. உங்க ஊருக்கு போயிருந்தப்ப கூட அந்த மாதிரி மீன் குழம்பு வச்சு கொடுக்கலையே. ஏரிக்கெல்லாம் போகணும்ல. உங்க பேர் என்ன? கொடிவேரி. கொடிவேரி போய் குளிச்சுட்டுலாம் வந்தோம்ல. எனக்கு தெரிஞ்சு 2 வாட்டி போயிட்டோம்ல கொடிவேரிக்கு. 2 வாட்டி லீவுக்கு போகணும். ஆனால் 1 வாட்டி கூட நான் இந்த மாதிரி கட்லா இதெல்லாம் ரோகு அதெல்லாம் சாப்பிடவே இல்லை. எங்கே போனாலும் இந்த சிக்கன் மட்டன் ஃபிஷ் யாருமே செய்ய மாட்டுறாங்க. மீன் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது. நான் சாப்பிட்டு வந்தால் தான் நீங்கள் எப்படி கலர்ஃபுல்லாக செய்வீங்க. கடைசி கொசுறு வந்துச்சு. ஓகே, மீன் குழம்புல மீனை போட்டுருவோம். ஓ, அது மீன் குழம்பா? நான் சாம்பார் கொதிக்குதுன்னு நினைச்சிருந்தேன். சொல்ல மாட்டேன். சூப்பர். இது வரைக்கும் நீ வறுத்த மீன்லயே இந்த மீன் தான்ப்பா கரெக்ட் கலர் கொடுத்துருக்குது. ஏன்னா இது நான் அரைச்ச மசாலா. இப்பதான் போட்டேன், இப்பதான் நித்தம் போட்டேன். ஓ, இன்னைக்குதான் மசாலாவே போட்டு இது பண்ணிருக்குமா? வெரி குட், வெரி குட். மசாலா பிடிச்சிருக்குதான்னு பார்க்கணும். மீன் குழம்பு கொதிச்சிச்சு. ஒவ்வொரு மீன் எல்லாம் போட்டியா? அப்ப எல்லாத்தையும் கிடுகிடுன்னு எடுத்துட்டு போயிடலாம். பாப்பா, இங்க வா. சாப்பிட வேண்டியதுதான். பாப்பாவே வந்துச்சு. பிரெஞ்சு
காலேஜ் முடிச்சு ரெண்டு வந்துட்டாங்க. நான் அவனும் வந்து நிப்பான்னு நினைக்கிறானே. ஆமா அவனும் வந்துட்டு இருப்பான். ஓகே ஓகே சீக்கிரம் தூக்கினு வா, ஒன்று ஒன்றுத்தையும் எடுத்துகிட்டு போவோம், வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்லாம். ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட வந்தாச்சு. மணமணக்கும் என்ன மீன் பா இது? கட்லா மீன். கட்லா மீன் குழம்பு, கட்லா மீன் வறுவல் நம்ம பார்த்து எடுத்துக்கலாம். நியாயமாக நடந்துட்டோம், அதனால் எனக்கு வந்து பெரிய மார்க் உண்டு. பெரிய மீன் எடுத்தியா சின்ன மீன் எடுத்து? சின்ன மீன் இல்லை பாரு, இது சின்ன மீன் எனக்கு. உனக்கு சின்ன மீன் ஒன்று ஓகேவா, எனக்கு பெரிய மீன் ஒன்று, உனக்கு பெரிய மீன் ஒன்று. நியாயமா நடப்ப நான் உன்ன மாதிரி பிராடு நினைச்சியா? நீ கிச்சன்லயே உட்காந்து வாயில போட்டுக்கிறது இன்னைக்கு அதெல்லாம் செய்ய முடியல பேபிமானால. இப்ப எல்லாம் செய்யறது இல்ல, ஏன்னா நான் வீடியோ எடுத்து நின்னுறேன்ல. நான் இல்லைனாலும் யாரோ ஒருத்தர் வீடியோ எடுத்துட்டு நிப்பாங்க. நீங்க ரெண்டு பேரும் செய்வீங்க கூட்டு சேர்ந்து? என்ன செய்யறது இல்லையே, இப்போ பசியில எங்களுக்கே ஒண்ணுமே பண்ண முடியல. சாப்பிட விடுறியா? அப்படியே ஒரு முட்டை யாராச்சும் நல்லா இருக்கும். ஆனா இப்ப முட்டை இருந்தாங்கன்னா இதெல்லாம் மூஞ்ச முட்டை மாதிரி ஆகிடுவாங்க. அங்க தட்டுல ரெண்டு மீன் இருக்கு, அதெல்லாம் வைக்காம உங்களுக்கு வந்து ஷேருக்கு வராரு. வெள்ள வந்திருக்கோம். எங்க வந்திருக்கோம்? As usual. உங்களுக்கு ஷாப்பிங்க அப்புறம் பழகிடுச்சு. நான் முட்டை போட்டாலும் குடிக்காது. முட்டை போட்டு தனியா எடுத்துன்னு வருது. நான் சொல்லல அப்படின்னா எனக்கும் போடு அப்படின்னு சொல்லலாம் விட்டுருவோம். நீ வந்து போட்டுருப்பேன். அவ்வளவு ஒக்கனையா ஆயிப்போச்சு. ஆமா முட்டை நான் போட்டா குடிக்க மாட்டேன்டே, உனக்குதான் அப்படி ஆயிடுச்சு. எப்படியா இருந்தா என்ன முட்டை ஆம்லெட்டு? எனக்கு முட்டை வந்து போடுற லெவலுக்கு இப்ப மூடு இல்ல. பொறுமையா நிக்க வச்சு நிதானமா முள்ளெல்லாம் எடுத்து சாப்பிட்டு வறுத்து தருவாங்க. சின்ன பிள்ளையா இருக்கும் போது சாப்பாடுக்கு முன்னாடியே குத்துருவாங்க. வெறும் குழம்புதான் மீன் குழம்புதான் சாப்பிடுவோம். இருக்கும் மீன் குழம்பு
காண்ட் ஆகுது. உங்களுக்கு மீன் கிடைக்குதுல்ல? எனக்கு கிடைக்குது, அதனால ஹாப்பி. ஐ அம் ஹாப்பி. அதாவது கம்மியா வாங்கணும், நீ வாங்கு வாங்கினீங்க வேஸ்ட் ஆப்ப இருந்து நம்மளே தான் சாப்பிட்டு இருந்துருக்கணும். பத்தியா இதே புள்ள வாய் உள்ள நுழையுதுன்னா 2.5 கிலோ கொடுங்க, 3 கிலோ கொடுங்க, பத்தாது என் புள்ள வாய்க்கு அப்படின்னு. ஆமா பிள்ளைக்கு சாப்பிடுதுன்னா இங்க பாரு, அப்ப பாரு நோண்டி நோண்டி கொடுக்க வேண்டியதா இருந்து. அப்புறம் எங்க வாயில என்ன அவ்வளவு சீப்பான வாயா? உங்க வாயில மட்டும் ரொம்ப காஸ்ட்லி வாயா? ஆமா உன் வாய் பாரு, எதை கொடுத்தாலும் முடிங்கிறாது அப்படியா? கடையில 10 ரூபா வீரப்பா உட்காந்து இது பாரு, கடையில 10 ரூபா கொடுத்து தயிர் வாங்கினா சூப்பரா இருக்கும். நான் பெரிய கொடுத்தேன் பத்தியா, கடையில 10 ரூபா கொடுத்து தயிர் வாங்கினா சூப்பரா இருக்கும். பெற குத்தி வச்ச தயிர் நல்லா இல்லையாமா? ஆடாடையா இருந்தாமா. ஆனா எங்க போய் வீட்டுல பொண்ணு எடுத்துக்கணும் அப்பதான் நல்லா ஸ்ட்ராங்கா விட்டுட்டு போயிருவாங்க. நீங்களும் வேணா உங்க பையனும் வேணா எப்பயுமே வந்து ஏதாவது ஒண்ணுனா பையன் வீட்டுல இருந்தா பொண்ணு வீட்டு பொண்ணு அனுப்பிச்சு விடுவாங்க, மாறி பொண்ணு வீட்டுல பையனை அனுப்பிச்சு விட்டுருவாங்க. உன் பையனை நீயே வச்சுக்கோ, கொஞ்சம் கூட டிசிப்ளின் கிடையாது, ஒப்பீனியன் கிடையாது அப்படின்ட்டு. உன் தங்கத்தை நீயே வச்சுக்கோமா, மாசம் மாசம் செலவு போனா நாங்க காசு சொல்லுவோம். தயிர் சேர்த்து எங்ககிட்ட அனுப்பிச்சு அந்த தயிர்ல கூட குறை கட்டி பிடிக்கிறாம உன்ன மாதிரிதான். தயிர் ரொம்ப பிடிக்கும், ஆனா நீ சாப்பிடுறது எல்லாம் குறைக்க பிடிக்க மாட்டேன். எதுவா இருந்தாலும் சாப்பிடுறது தான் முக்கியம் அப்படின்னு சாப்பிடுவேன். அது சாப்பிடுறதுலயே குறைக்க பிடிக்குது. அது பழமொழி என்ன? அம்மா 8 அடி பாஞ்சா புட்டி 16 அடி பாயும். அது சாப்பிட செய்யவே குறைதான். ஃப்ரெண்ட்ஸ் இப்ப மாதா கோயிலுக்கு போறோம், ஸோ அதனால போய் பர்ச்சேஸ் எல்லாம் பண்ணிட்டு வந்தாச்சு. பேபிமாக்கு எல்லாம் எண்ணில் அடங்காவை இருக்கிறது, அதனால வெறும் பார்வையாளர் தான் இன்னைக்கு. எனக்கு எல்லாம் ஒண்ணும் கிடையாது சரியா, நீங்க தான் வச்சிருக்கீங்க எல்லாருமே. இது ஒரு ஷர்ட் டபுள் சைட் பேக்கெட் போட்டு தான் இப்ப எல்லாரும் போடுறாங்க, அதனால இது ஒண்ணு எடுத்துக்கினேன். மௌலி தான் எனக்கு லேட்டஸ்ட் ட்ரெண்ட் கத்து கொடுப்பான்னு பார்த்தா ஐயோ நம்மளுக்கு கேவன் ஆகிடுவான். அவன் அவன் டேஸ்ட் கெத்தோம்னா நம்ம ஏ கேட்ட பயலே அப்படின்ட்டுருவாங்க எல்லாரும் நம்மள, அதனால வேலைக்கு ஆகாது. எனக்கே ஒரு நிமிஷம் அப்படி இது வரைக்கும் வந்து ஒரு இடத்துல 2-3 இடத்துல கத்தவே ஆரம்பிச்சிட்டேன். இது ரெண்டாவது ஷர்ட் நம்ம கண்டுக்கவே இல்லைங்க இந்த வாட்டி, பக்கத்திலேயே போல பக்கத்துல போனா நம்மள போய் வெறி ஏத்துதுங்க ரெண்டும். நமக்கு எதுக்கு நம்ம வந்த வேலையை பார்ப்போம். எப்பயுமே வந்து நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணி பிள்ளைங்களுக்கு வாங்கி குத்து நம்மளுக்கு இங்க கோமலம் தான் மிஞ்சும் போல் இருக்குது. யோசிச்சேன் முடியவே முடியாது, இந்த வாட்டி நம்ம இதுங்க எடுக்குதுங்க எடுக்கல நம்ம போய் எடுத்துப்போம்பா அப்படின்னா. இது ஒரு ஷர்ட் நான் போய் எடுத்துக்கினே இருந்தேன். மௌலிக்கு 2 ஷர்ட் தான் எடுத்துக்கிறான், ஆக்சுவலி அவன் தான் 5 ஷர்ட் எடுக்கணும்னு போனான். 2 ஷர்ட் அவரு புரியலையாமா, அவங்க என்னத்த சொல்றதுன்னு ஒண்ணும் புரியல நம்மளுக்கு. இது கன்ஃபியூஸ் பண்ணாத, ஃபைனலா காட்டுவோம். அப்புறம் நான் தான் இதை எடுத்துக்கிறேன்னு நினைச்சு அசிங்கமா நினைச்சு கூடாது இல்ல. அது ஜீன் ஷர்ட் அது ரெண்டும் நான் செலக்ட் பண்ணது இல்லையா, பிளாக் நான் செலக்ட் பண்ணேன். அதுச்சி அது எடுத்துக்கலாம், வாவ் எக்ஸலென்ட் அப்படி சொன்னாங்க. இது ஒரு ஷர்ட் பச்சக்கிளி முத்துச்சர முல்லை கொடி யார் நமக்கு எப்பயுமே அப்படிதான் இண்டிவிஜுவலா தெரியணும். பச்சை போடுற ஆரஞ்சு போடுவேன் எல்லாமே போடுவேன். இப்போ ஒண்ணு காட்டுற பாருங்க, கண்ணு பூசின கலர் பரவாயில்ல இருக்கு, வாய்ப்பே கிடையாது. அது இதுல தெரியுங்க, இப்படிதான் என்ன கண்ணங்களையும் காட்டி காட்டி. நான் கூட ஒரு இடத்துக்கு போயிருந்தப்போ ஒரு நம்ம சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்ட் வந்து மீட் பண்ணி பேசினாங்க, சார் நீங்க நேர்ல வந்து சிறு வயசு பையனா தெரியுறீங்க, கேமரால கொஞ்சம் ஏஜ்டா தெரியுறீங்கன்னாங்க. அப்படியே அசிங்கம் ஆயிடுச்சு, இந்த பசங்க சதி பண்ணுதுங்க நம்மள, வேண்டுமே கேமரால அந்த மாதிரி காட்டிடுதுங்க. எனக்கு நிறைய பேர் அதுவும் இதுங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது, நிறைய பேர் சொல்லிட்டாங்க என்கிட்ட கேமரால வேற மாதிரி வீடியோல வேற மாதிரி இருக்கீங்க கொஞ்சம், ஆனா ஸ்ட்ரெயிட்ல பார்த்தா அப்படியே சிறு பையன் தான் நீங்க போங்க அப்படின்றாங்க. சீரியஸா சொல்றாங்க, என்ன பண்ணி தொலைறதுன்னு தெரியல. பக்கா கேமராமேனா ஒருத்தர் கூட வச்சுக்கணும், நம்மள அப்படியே சின்ன பசங்களாவே காட்டுறது.
அப்புறம் இது ஒரு ஷர்ட் மஜா கல மஞ்சா பச்சா பிடிக்கல மத்ததெல்லாம் நல்லா இருந்தது எல்லாமே சூப்பர் இப்ப மௌலிது மௌலிது இது வந்து ஆர்டினரி இது கண்டிப்பா வந்து இது எல்லாருமே யூஸ் பண்ணுவாங்க நல்ல சட்டை எல்லாம் எடுத்து கொடுத்தோம் அதெல்லாம் ஆனா எல்லா ஷர்ட்டும் சூப்பரா இருந்தது அந்த நம்ம செலக்ட் பண்ண ஷர்ட் எல்லாமே நல்லா இருந்துச்சு ஷர்ட் மௌலிது இது ஆஸ் யூஷுவல் Black இன்னொன்னு எடுத்தாங்க அதெல்லாம் பார்த்தா நீங்களே போன்ல நீங்களே திட்ட ஆரம்பிச்சுடுவீங்க சரியாடா அறிவில்லையாடா உனக்கு இதெல்லாம் ஒரு ட்ரெஸ்ஸா சின்ன பையனை மாதிரி போட மாட்டியா நீ நீங்களே திட்டிடுவீங்க நிறைய பேர் கேக்குறீங்க நீ இல்ல நிறைய பேர் கேக்குறீங்க மௌலி கண்டுக்கவே மாட்டேன்றீங்க மௌலி ஏன் இப்படி பண்றீங்க அப்படி பண்றீங்கன்னு அவனா அவன் தாங்க எங்களை மொத்தத்துக்கும் வெளியில போனா டார்ச்சர் பண்றது எங்களை வந்து அவன் கிட்ட இல்லாம தூரத்துல வச்சுக்கிறது அவன் தான் நான் இன்னைக்கு வந்து அம்மாவையும் பையனையும் கண்டுக்கவே இல்லை அதனாலதான் எனக்கு இவ்வளவு ட்ரெஸ் கண்டுக்கணும்னு வச்சுக்கோங்க எனக்கு ஒண்ணுமே கிடைச்சிருக்காது நம்மள டென்ஷன் ஆகி நம்மள அப்படியே இது வாக்கி விட்டுருக்கோங்க நான் பக்கத்திலே நிக்கல இந்த வாட்டி ஒரேமா நீங்க இல்ல நீங்க வந்து அந்த ட்ரையல் ரூம்ல உட்காந்துருந்தீங்க என்ன நாங்க நின்னு மௌலி ஷர்ட் பாத்துட்டு இருந்தேன் அங்க இருந்து வந்தாரு வந்துட்டு ஒரு சட்டை எடுத்துக்கிட்டாரு நான் எடுத்து காமிச்சு வா வச்சேன்னு சொன்னார்ல அதே மாதிரி இன்னொன்னு அது வேற மாதிரி கிளாத் எடுத்துட்டு வந்து ஏன் பாப்பா இதுதான் எல்லாரும் போடுவாங்களா இல்ல எனக்கு வந்து பாப்பா சொல்லிச்சு வந்து பிளெயின் ஷர்ட்ஸா வேணும் அப்படின்றான் பாப்பா கிட்ட எங்க இதுலயும் கேஷுவல் ஷர்ட்ஸ் பசங்களாம் வந்து பிளெயினா தான் போடுவானுங்க அப்படின்ச்சு நானும் சரி சொல்லுதுங்களே ஒருவேளை இது லேட்டஸ்ட் ட்ரெண்டா இருக்குமோ அப்படின்ட்டு போய் ஒரு ஷர்ட் எடுத்துன்னு வந்தேன் நமக்கு பிடிக்கவே இல்லாத கையில புடிச்சுன்னு கூட எனக்கு பங்கமா இருந்தது எடுத்துன்னு வந்து பாப்பா கிட்ட கேட்டேன் பாப்பா இந்த மாதிரி ஷர்ட் தான் போடுவாங்களா அப்படின்னு ஆமா இது மாதிரிதான் போடுவாங்க அப்படின்னு அப்புறம் நான் போடுவாங்க ஏன்னா இவன் அதை வேர் பண்ணிட்டே வந்து நின்னா அதே கலர்ல நல்லாவே இல்ல அதுல நம்ம எதுக்கு சூப்பர் அப்படின்ட்டு இன்னைக்கு ரெண்டு அம்மாவையும் பையனையும் நான் கண்டுக்கவே இல்லை அப்பப்போ வந்து சும்மா அட்டண்டன்ஸ் போற மாதிரி என்னாச்சு அப்படின்ட்டு நான் போயிட்டேன் எதுக்கு நம்ம தேவையில்லாம வாய குத்து நம்ம புண்ணாக்கி உட்காரணும் நமக்கு தேவையில்லாத அழகா ட்ரெஸ் எடுத்து கொடுத்தா நான் அதெல்லாம் போட மாட்டேன் பக்கி மாதிரி எங்க இருக்கோ தேடி கண்டுபிடிச்சு இந்த சென்னை சிட்டிக்குள்ளேயே இருக்கோ அந்த சட்டையை தான் நான் எடுத்துட்டு வருவேன் வேண்டேன் ஃப்ரெண்ட்ஸுங்களோட சரி ஒரு தடவை விட்டோம் சரி போடா போய் உனக்கு பிடிச்ச மாதிரி ட்ரெஸ் எடுத்துருவான்னு சொல்லி அதை நான் எடுக்கிறேன் சட்டையே நான் ஒண்ணுமே செலக்ட் பண்ணலன்னு சும்மா முன்னாடி எடுத்து எதை எடுக்கிறதே தெரிய தூக்கிட்டு வந்தேன் நானு எவ்வளவு எங்க முதல்ல யாருமே எடுக்கல அப்ப எடுக்கல இல்ல நீ கமல் வரணும்ல அப்புறம் எதுக்கு அதை எடுத்துட்டு வந்த கௌரவத்துக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்க அஸ் வெல் அஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க மறக்காம கமெண்ட்ஸும் பாஸ் பண்ணுங்க ஓகே அதை விட மிக முக்கியம் என்னவென்றால் எங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணணும் ஓகே பாய்